2016 பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில பங்களாதேஷோட சென்ட்ரல் பேங்க் மேனேஜருக்கு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஆட்டோமேட்டட் பிரிண்டர் சரியா ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுதான். அந்த பிரிண்டர்ல தான் அந்த பேங்க்ல நடக்கிற எல்லா விதமான டிரான்சாக்சன்ஸுமே பிரிண்ட் ஆகும். சோ அன்னைக்கு அது கிராஷ் ஆகிருந்தனால ஆல்ரெடி பெண்டிங்ல இருந்த நிறைய விதமான டிரான்சாக்சன்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகாம அப்படியே இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட மேனேஜர் உடனடியாக அதை டெக்னிக்கல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. உடனே அங்க வந்த டெக்னிக்கல் டீமும் கொஞ்ச நேரத்திலே அந்த பிரிண்டரை சரி பண்ணி பெண்டிங்ல இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுகளை செக் பண்ணி பார்த்த அந்த பேங்கோட மேனேஜர் அப்படியே ஷாக் ஆகி போறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட $1 billion காணாம போயிருந்துச்சு. 2016ல பங்களாதேஷ் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம உலக மக்கள் எல்லோருமே அதிர வச்ச இந்த பேங்க் ரோபரியை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படி அன்னைக்கு மார்னிங் அந்த பிரிண்டரை சரி பண்ணதுக்கு பிறகு பெண்டிங்ல இருந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே 1 by 1 பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆனது. அப்பதான் பேங்க் எம்ப்ளாயிஸ் வழக்கத்துக்கு மாறா அதிகமான டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கத நோட் பண்றாங்க. இதனால சந்தேகப்பட்டு அதுகளை செக் பண்ணி பார்த்தப்போ 35 மலேசியஸான டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கத நோட் பண்றாங்க. இது எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் பேங்கோட ஓன் அக்கௌண்ட்ல இருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. அப்படி நடந்த அந்த மொத்த டிரான்சாக்சன்ஸோட மதிப்பும் கிட்டத்தட்ட $1 billion. இதை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த பேங்க்ல இருந்த யாருக்குமே தெரியல. அந்த பேங்கோட எம்ப்ளாயிஸ் இப்படி நடந்துருக்கிற அந்த டிரான்சாக்சன்ஸை ஸ்டாப் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, ஆனா ரொம்ப லேட் ஆனதுனால அதை ஸ்டாப் பண்ணவும் முடியல. இந்த ராபரி எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ராபரி நடந்ததுக்கு 1 month முன்னாடி நாம 2016 ஜனவரியில அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி அவருக்கு வந்து மெயில்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாம ஒரு வைரஸ் இருக்கிற மெயில ஓபன் பண்ணிட்டாரு. அண்ட் அப்போதான் அவருக்கே தெரியாம பங்களாதேஷ் நாட்டோட மிகப்பெரிய ஒரு ராபரிய அவர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறது அப்போ அவருக்கே தெரியாது. அப்படி அவர் ஓபன் பண்ண அந்த வைரஸ் பேங்கோட சிஸ்டம்ல பேக்ஹண்ட்ல மலிஷியஸ் ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதோட பேங்கோட சென்ட்ரல் சிஸ்டம்கே அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து பேங்கோட ஆக்டிவிட்டிஸை கண்காணிக்கிறதுக்கு ஹேக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது நடந்து சரியா 1 month பிறகுதான் அந்த பேங்க் ரோபரியுமே நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல எல்லாமே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் ஹாலிடேயா இருக்கும். அண்ட் இந்த பேங்க் ரோபரி நடந்ததுமே கூட ஒரு ஃப்ரைடேல தான். அன்னைக்கு பேங்கோட ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஹேக்கர்ஸ் பேங்கோட சிஸ்டம்குள்ள ஆக்சஸ் பண்றாங்க. என்னதான் ஹேக்கர்ஸ் பேங்கோட சிஸ்டம் ஹேக் பண்ணியிருந்தாலுமே கூட இன்டர்நேஷனல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் நடக்கும். அண்ட் இதை பைபாஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே செக்யூரான ஒரு டிரான்சாக்சன் மெத்தட். அது மட்டும் இல்லாம இதோட செக்யூரிட்டி லெவல் எல்லாம் மிலிட்டரி கிரேட்ல இருக்கும். பட் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட வைரஸை யூஸ் பண்ணி ஸ்விஃப்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான பங்களாதேஷ் பேங்கோட லாகின் கிரெடென்ஷியல்ஸை எடுத்தாங்க. இதை வச்சு அவங்க எந்த டிரான்சாக்சன்ஸ் பண்ணாலுமே அது பங்களாதேஷ் பேங்கே அஃபீஷியலா பண்ண மாதிரி தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி மொத்தமா 35 டிரான்சாக்சன்ஸ், அதாவது $951 billion நியூயார்க்ல இருக்கிற பெடரல் ரிசர்வ் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏன்னா பங்களாதேஷ் பேங்க் அங்க கிட்டத்தட்ட $1 billion வரைக்குமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஹேக்கர்ஸ் அது மட்டுமே பண்ணாம அந்த பணத்தோட சேர்த்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அனுப்புறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பணத்தை உலகத்துல இருக்க வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான். சாட்டர்டே நியூயார்க்கோட பெடரல் ரிசர்வ் பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாமே இந்த டிரான்சாக்சன்ஸை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல இது ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்தாலுமே கூட இது எல்லாமே சுப்பலியா வந்தனால அதுல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே அதை மற்ற நாடுகளுக்கு அனுப்பவும் தொடர்ந்தாங்க. அண்ட் பெடரல் ரிசர்வ் பேங்கோட ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே கூட இதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்த நாள் சண்டே, நான் முதல்ல சொன்ன மாதிரியே பங்களாதேஷோட சென்ட்ரல் பேங்க் அங்க நடந்திருக்கிற ராபரியை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா பெடரல் ரிசர்வ் பேங்க் ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டரை கொடுக்குறாங்க. பட் சண்டே நியூயார்க்ல ஹாலிடே அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டரை பாக்குறதுக்கு அங்க யாருமே இருக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் பேங்கோட பிரிண்டரையுமே கூட ஹேக்கர்ஸ் தான் கிராஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஹேக்கர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இவ்வளவு தெளிவா பிளான் பண்ண ஹேக்கர்ஸ்க்கு ஒரு பேட் நியூஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நடந்த 35 டிரான்சாக்சன்ஸ்ல 30 டிரான்சாக்சனை பெடரல் பேங்கோட சிஸ்டம் மெனுவல் வெரிபிகேஷனுக்காக பிளாக் பண்ணுச்சு. அதுக்கான காரணம் அந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்துலயுமே ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்ததுனால தான். இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற வேர்டை ஆல்ரெடி பெடரல் பேங்க் பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதற்கான காரணம், ஜூபிட்டர் ஷீவே ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி யூஎஸ் கவர்மெண்டோட ரூல்ஸை மீறினதுக்காக அந்த கம்பெனியவே யூஎஸ் கவர்மெண்ட் பிளாக்லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வேர்ட் அந்த டிரான்சாக்சன்ல இருந்ததை டிடெக்ட் பண்ண பெடரல் பேங்கோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுச்சு. இப்படி பிளாக் பண்ணதுல 80-70 million US dollars பிளாக் ஆனிச்சு. மண்டே திரும்பவும் ஒர்க் வந்த பெடரல் பேங்கோட எம்ப்ளாயிஸ் பங்களாதேஷ் பேங்க்ல இருந்து வந்திருந்த ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டர் பார்த்து அந்த 30 டிரான்சாக்சன்ஸுமே பெர்மனண்டா ஸ்டாப் பண்ணி அந்த பணத்தையுமே திரும்ப பங்களாதேஷ்க்கே சென்ட் பண்ணிடுறாங்க. பட் மீதி இருந்த அந்த 5 டிரான்சாக்சன்ஸுமே ஸ்ரீலங்கா அண்ட் பிலிப்பைன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. அதோட மொத்த மதிப்பு 101 million US dollars. அதுல 20 million US dollars ஸ்ரீலங்கால இருக்கிற பானாசியா பேங்க் வழியா அங்க இருக்கிற ஷாலிகா பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போயிருச்சு. இந்த மணி நியூயார்க்ல இருந்து டைரக்டா ஸ்ரீலங்காக்கு போகாது, நடுவுல இருக்கிற டச் பேங்க் வழியா தான் ஸ்ரீலங்காக்கு அந்த மணியை ரூட் பண்ணுவாங்க.
அப்படி இருக்கிறப்போ ஷாலிகா ஃபவுண்டேஷன் மாதிரியான ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சந்தேகப்பட்ட ஃபைனான்சியல் பேங்க் ஜெர்மன்ல இருக்கிற பிராங்க்ஃபர்ட் பேங்க் கிட்ட அதை ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி கேட்கறாங்க. அதனால அதை ரீவெரிஃபிகேஷன் பண்ணப்போதான் அதுல நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. முக்கியமா ஷானிகா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த நேம்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. இதனால அப்படி ஒரு ஆர்கனைசேஷனே இல்ல அப்படின்னு அந்த மணியுமே கூட பிளாக் பண்ணி திரும்பவுமே அந்த மணியை பங்களாதேஷ் பண்ணி விட்டுறாங்க. சோ மீதமாயிருந்தது 4 டிரான்சாக்சன்ஸ் தான். இது நாளுமே பிலிப்பைனோட ஆர்சிபிசி பேங்க்ல இருக்கிற வெவ்வேறான 4 அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்படி அந்த அக்கௌண்ட்ஸ்க்கு மணி விழுந்ததுமே அதை கேஷ் நோட்ஸ் யூஸ் பண்ணி வெளியெடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் மணியை ஹார்ட் கேஷா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ட்ரேஸ் பண்ண முடியாது. பட் அந்த 4 அக்கௌண்ட்டுமே யாரோடது அப்படின்னு தேடி பார்த்தா கூட அதுவுமே ஃபெயிலியர் தான் முடியுது. பட் இந்த ஒரு டிரான்சாக்சனை கூட பங்களாதேஷ் பேங்க் பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க சென்ட் பண்ண ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டர் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ரிசீவ் ஆகல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு சைனீஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறனால பிலிப்பைன்ஸ்ல ஹாலிடே. சோ இதெல்லாம் பாக்குறப்போ இது ஒரு வெல் பிளான் ரோபரி அப்படின்னு தெரிய வருது. சரியா எல்லா கண்ட்ரிஸோட ஹாலிடேஸையுமே வச்சு பங்களாதேஷால மத்த கண்ட்ரிஸ கண்டெக்ட் பண்ண முடியாத அந்த நேரத்துல கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவே செக்யூரான பேங்கோட ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை வச்சு. இதெல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு நிறைய எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வச்சு இதை யாரு பண்ணா எங்கிருந்து பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்படி தேடினதுலதான் இதை பண்ணது லேசரஸ் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் குரூப் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பேங்கோட சர்வீஸ் செக் பண்ணப்போ அதுல நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு ஐபி அட்ரஸையும் கண்டுபிடிச்சாங்க. அதனால இது நார்த் கொரியா தான் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் நார்த் கொரியா இதை ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த லேசரஸ் அப்படிங்கிற ஹேக்கர் குரூப் நார்த் கொரியாவோட எனிமி கண்ட்ரிஸ்லயுமே கூட இதே மாதிரி அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இதை நார்த் கொரியா தான் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஹிஸ்டரியிலேயே இதுதான் ஒரு நாட்டோட கவர்மெண்ட் இன்னொரு நாட்டோட பைனான்சியல் இண்டஸ்ட்ரிய அட்டாக் பண்ணதே ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஆகும்.